ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து வேப்பம்பூ பார்த்துட்டு இருக்கீங்க. வேப்ப மரத்தில் வந்து இப்போ பூ சீசன் வந்து முடிய போகுது. ஏப்ரல் லாஸ்ட் கூட உங்களுக்கு முடிஞ்சிடும், மே ஃபஸ்ட் வீக் கூட முடிஞ்சிடும். இப்போ பூ சீசன் முடியும் போது நீங்கள் வந்து அதில் இருக்கிற பூக்களை வந்து உங்கள் வீட்டு பக்கம் வேப்ப மரம் இருந்ததுன்னா அந்த பூக்களை ஃபுல்லாக பறிச்சிக்கோங்க. நல்லா பறிச்சு இப்படி காய வச்சிட்டிங்கன்னா ஒன் இயர் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த பூவை வந்து யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பூவை முதல்ல அந்த குச்சியோட பறிச்சு வச்சுக்கிடுவோம். ரெண்டு நாள் ஆனவொடனே இந்த குச்சியெல்லாம் தன்னால் உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூவை மட்டும் உருகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நிழல்ல இப்படி சுலகில் காய போட்டு அந்த பூவை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ரசம் வைப்போம் பார்த்திங்களா. ரசம் வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு அதில் அந்த வேப்பம்பூவை கொஞ்சம் போட்டு நல்லா கருக வறுத்து இந்த ரசத்துக்கு மேலே ஊற்றிடணும். ஊற்றிட்டிங்கன்னா அந்த வேப்பம்பூ ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சுகர் உள்ளவங்களுக்கு வந்து வேப்பம்பூ ரசம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வீக்லி ஒன்ஸ் இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சுகருக்கு வந்து மாத்திரை எடுத்துக்கவே வேண்டாம், இயற்கையாகவே நம்ம வந்து குணப்படுத்திடலாம். உணவே மருந்துங்கிறத நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த வேப்பம்பூவில் பார்த்தீங்கன்னா தனியாக கொஞ்சம் இழுப்புச்சிட்டு வந்து எண்ணெய் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு வேப்பம்பூ போட்டு நல்லா கருக வறுத்துட்டு கடைசியாக ரெண்டு உப்பையும் போட்டு நல்லா வறுத்து இறக்கிட்டு நல்லா சூடாக சாதம் வடிச்சிங்கன்னா அதை எடுத்து ஒரு உருண்டை சாதத்தை எடுத்து போட்டு அப்படியே பிசைஞ்சு ஒரு ரெண்டு உருண்டை வார வாரம் நீங்கள் சாப்பிட்டீங்களே போதும். சுகர் உங்களுக்கு வந்து இதுவரை இன்சுலின் போட்டவங்களா கூட இனிமேல் இன்சுலினே போட வேண்டாம். அந்த அளவுக்கு சுகர் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். சுகர் உள்ளவங்க மட்டும் இல்லை, நம்மளும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். வயத்தில் வந்து நிறைய பூச்சிகள் தொல்லை இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்பம்பூ வந்து ரொம்ப நல்லது. இந்த வேப்பம்பூவில் வந்து நிறைய தன்மைகள் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாம் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே எங்கே வேப்பம்பூவை பார்த்தாலும், இது வரைக்கும் தெரியாதவங்களும் சரி தெரிஞ்சுக்கோங்க, எங்கே வேப்பம்பூவை பார்த்தாலும் நம்ம அந்த வேப்பம்பூவை பறித்து இப்படி அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை என்னால் கசப்பு சாப்பிட முடியாது, ரொம்ப சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேப்பம்பூவை நல்லா காய வச்சதுக்கப்புறமா, இல்லை பச்சையாக இருந்தால் கூட இந்த வேப்பம்பூ நல்லா உருகிட்டு கருப்பட்டியோ மண்டவல்லமோ சக்கரை நம்ம நாட்டு சக்கரையோ பாகு வைங்க. நல்ல ஒரு பாகு லைட்டாக நல்லா வச்சுட்டு கல் இருத்துட்டு நல்லா அடுப்பில் கொதிக்கும் போது இந்த பூவை நல்ல ஒரு இழுப்புச்சத்தில் நல்லா வறுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கருக வறுத்துட்டு அதை வறுத்ததை வந்து அப்படியே அந்த சக்கரை பாகுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் நல்லா கிண்டிட்டு நம்ம லேகிய மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும். நல்ல லேகிய மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது. டெய்லி ஒவ்வொரு உருண்டை மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறமோ காலையிலையோ நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒவ்வொரு உருண்டை அந்த வேப்பம்பூ லேகியம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல 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 நோய்கள் வந்து சரியாகும். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வரைக்கும் இந்த வேப்பம்பூ பற்றி தெரியாதவங்களும் சரி தெரிஞ்சவங்களும் சரி இனிமேல் இந்த வேப்பம்பூ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.